हाई फ्रेंड्स वेलकम टू शेफ मार्स किचन अदा उंगा शेफ मार्टिन इनकी नम्म शेफ मार्स किचन अंदा काड़ा फ्राई एप्पडी ओरु अरुमैयान सेल पण्रदु उंगलुक्कु सोल्लि कोडुक्क पोरेन ओरु प्रॉपरान मैरिनेशन पण्णि अदा एप्पडी क्रिस्पी अप फ्राई पण्रदु नान उंगलुक्कु सोल्लि कोडुक्क पोरेन सो वीडियो स्किप पण्णाम कडैसि वरैक्कु पारुंगा वांगा वीडियोक्कुल्ल पोगलाम काड़ा फ्राई क्कु तेवैयान पोरुट्कल काड़ै 1/2 किलो इंजि पूण्डु विळुदु 2 टेबल स्पून मिळगाय तूळ 2 टेबल स्पून गरम मसाला 1 टी स्पून कॉर्न फ्लोर 2 टेबल स्पून एलुमिच्चपळम 1 எண்ணெய் பொரித்தெடுக்க உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நாலு காடை எடுத்துக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும் இதை வந்து நம்ம மசாலா போட்டு மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை லைட்டாக நம்ம கீறி விட்டுறோம் ஓகேவா அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலாவானது அந்த காடையெல்லாம் நல்லா போய் பிடிக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி லைட்டாக அந்த நெஞ்சு பகுதியில் அடுத்து அந்த கால் பகுதியில் நம்ம கீறி விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலா உள்ள வரைக்கும் போகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கீறி விட்டு அது கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும் ப்ளஸ் நமக்கு அந்த மசாலா உள்ள வரைக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா மிச்சம் இருக்கிற எல்லா காடையும் இதே மாதிரி நம்ம கேறி விட்டுடலாம் இப்போ நம்ம எல்லா காடையும் இந்த மாதிரி கேறி விட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி எடுத்துடலாம் அதை ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தப்பொடி போட்டுடலாம் அதில் உங்களுக்கு காரம் அப்படி அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுடலாம் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகு பொடி ஒரு 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம் நம்ம ஒரு 2 காலாக சேர்த்துடலாம் இதை ஓகே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக அந்த மேரினேஷன் நல்லா பிடிக்கிறதுக்கு ஒரு 2 கால் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எலுமிச்சைப்பழம் புளிப்புக்காக எலுமிச்சைப்பழம் ஒரு முழு எலுமிச்சைப்பழமும் இதில் சேர்க்குறோம் நமக்கு காரம் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இதில் நிறைய பேர் வந்து இதில் தயிர் கூட சேர்ப்பாங்க பட் தயிர் சேர்த்தா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் சரியாக கிடைக்காது ஸோ அதனால் நம்ம புளிப்புக்கு எலுமிச்சை பழமே இதில் ஆட் பண்ணால் போதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்பனா ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஏன்னா இந்த மிக்சர் வந்து நமக்கு தண்ணியாக இட்டுனா நமக்கு அந்த காடையில் வந்து இந்த மசாலாவோட சரியாக போய் பிடிக்காது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்படியே அந்த ஆயில் அப்படியே பிரிஞ்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கட்டும் இந்த மேரினேஷன் வந்து பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒவ்வொரு காடையாக நல்லா மேரினேஷன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா மசாலா தடவை இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற கடையில் நம்ம மசாலா தடவிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேர் மசாலா நல்லா அந்த காடையோட சேர்ந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற கடையை நம்ம இதே மாதிரி மேரினேஷன் பண்ணி எடுத்துடலாம் இந்த 4 கடையை நம்ம மேரினேஷன் பண்ண ரெஸ்ட்டு ரெஸ்ட் விட்டுருவோம் இதை நான் ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜில் டேரக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ரெஸ்ட் விட்டு இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது ஸ்டார்டிங் 1 நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம முழுசாக ஃப்ரை பண்ணுறோம் ஸோ அதனால் ஸ்டார்டிங் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் மீதி ஒரு 6-7 நிமிஷம் வந்து இதை மீடியம் ஹீட்லேயும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம முழுசாக போட்டுருக்கனால இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி தான் நமக்கு கரெக்டாக குயிக்காக இது ஃப்ரை ஆகிடும் இது ஃப்ரை பண்ணுறது கிட்டத்தட்ட 7-9 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் இந்த மாதிரி லைட் லைட்டாக டர்ன் பண்ணி போட்டிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம குக் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆகிட்டு அந்த கலர் ஆனது நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு அந்த மேரினேஷன் எல்லாம் அந்த காடையில் பர்ஃபெக்டாக அதில் போய் பிடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஒரு அருமையான காடை ஃப்ரை ரெடி ஆயிடும் இப்போ நம்ம காடை எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்பனா ரொம்ப அருமையாக இருக்கு அந்த கிறிஸ்பினஸ் கூட உங்களுக்கு தெரியுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு சுவையான காடை ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காடை ஃப்ரை எப்படி ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுறதுன்னு ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் நமக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்